Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சித்தார்த்தோட மனசை மாத்தி எப்படியாவது பாட வைக்கணும்னு தான் இவங்க மொத்த பேரும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. ஒருவேளை சித்தார்த் பாடிட்டா அவன் பொம்மி கூட சேர்ந்து நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் நடக்கவே கூடாது, சித்தார்த் பாடவே கூடாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவன் ஆகணும். இதுக்கப்புறம் அவனோட லைஃப்ல அவன் பாடவே கூடாது. இந்த பொம்மி அவனோட வாழ்க்கைய விட்டே போகணும். அதுவும் இப்பவே நடக்கணும். சரிங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி நீ பண்ண. பொம்மி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தார்த்துக்கு எல்லா விஷயமும் தெரிய போகுது. நீ மேடைக்கு போய் சித்தார்த்த கூட சந்தோஷமா பாட போற. இனிமே உங்க லைஃபே மாற போகுது. இந்த மொமெண்டே நம்ம பதிவு பண்ணனும்ல. வா, ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். ஐயோ பிரீத்தி, நானே ரொம்ப டென்ஷனா இருக்கேன், நீ வேற. ஒரே ஒரு போட்டோ தானே பொம்மி, வா. மேடம், ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன். எங்க வாங்க மேடம் சொல்றேன். மேடம், உடனே கொஞ்சம் என் கூட வரீங்களா? உங்களை யார் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு உங்க கூட வரணும்? உங்களுக்கு வேணா என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் மேடம். நீங்க மேடை ஏறி பாட போறீங்க தானே? அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, நீங்க உடனே என் கூட வாங்க மேடம். ஏன், எதுக்காக நான் உங்க கூட வரணும்னு கேக்குறேன்ல மேடம். இங்க பாருங்க மேடம், காலேஜோட ஹெட்டு இந்த காலேஜில் படிக்காதவங்க மேடை ஏறி பாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால தான் மேடம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வெயிட் பண்றாங்க, உடனே நீங்க அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணாதான் பாட விடுவாங்க. வாங்க மேடம். எப்படியாவது இந்த பிரச்சனையை இன்னையோட தீர்த்துடணும். பேம்பு சார் அந்த பிரச்சனையில இருந்து முழுக்க முழுக்க வெளியே கொண்டு வந்துடலான்னு நினைச்சா இப்போ புதுசா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன். சரி, அவங்க கிட்டே போய் விஷயத்த எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம். புள்ளையாரப்பா, எனக்கு துணையா நில்லு. சரி வாங்க. இனி யார் வந்து பாட போறாங்க? பொம்மி கதி அதோ கதிதான். இங்கதான் மேடம், நீங்க உள்ள போங்க. காலேஜ் ஹெட் உள்ளதான் இருக்காங்க, கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க மேடம். பெரிய பிரச்சனையாயிடுமே. பாடும்போது நம்ம அங்க போய் நிக்கணும்.
யாரும் கதவை திறக்காதத பார்த்தா நம்மளால போக முடியாது போல இருக்கே. கடவுளே, இப்படி மாட்டிக்கிட்டனே. இப்போ சித்தார்த்தன் டீம் மேடை ஏற போறாங்க. அவங்க காலேஜ் டைம்ல கலக்கின கலக்கு இன்னும் நம்ம மனசை விட்டு கலையவே இல்லை. சித்தார்த், பிளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். உங்களுக்காக இந்த மேடை காத்துக்கிட்டு இருக்கு. எங்க தாத்தா? பொம்மைய காணும் தாத்தா. சித்தார்த் பாட ஆரம்பிச்சுட்டா பொம்மை மேடைக்கு போகணும் தாத்தா. இப்ப என்ன பண்றது? என்னமா நீ இப்படி சொல்ற? பொம்மை இங்கதான் இருந்தா? நீ போன் போட்டு பாருமா. பொம்மை போன் என்கிட்டதான் இருக்கு. என்னமா இப்படி பண்ற? இங்க இருந்தவ சரியான நேரத்துக்கு எங்க போனா? சரி, நீங்க ரெண்டு பேரும் போய் பார்த்து எங்க இருக்கா என்னன்னு கூட்டுவாங்க. சரி வாங்க. வழிகாட்டுங்க. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.